வணக்கம் நண்பர்களே, நுண்துதுமி. புறநானூறு பாடல் 95. தொண்டை நாட்டை ஆண்டு வந்த தொண்டைமான் அந்த மன்னருக்கு அதியமான்கிற மன்னர் மீது பகை. தங்கிட்ட இருக்கிற படை வலிமை ரொம்ப அதிகமாக இருக்கிறதா எண்ணி ரொம்ப ஒரு செருமாந்து செருக்கடைஞ்சிருந்தாரு தொண்டைமான். தொண்டைமானுடைய செருக்கை அறிஞ்சிக்கிட்டாரு அதியமானும். அவரை விட தன்கிட்ட படையும் வலிமையும் அதிகமாக இருக்குது. தொண்டைமான் போருக்கு வந்தால் அவர் தோல்வியடையது உறுதி. ஆனால் அதியமான் தொண்டைமான் மேலே போர் செய்ய விரும்பலை. தொண்டைமான் அதியமான் மேலே போர் செஞ்சால் கண்டிப்பாக தொண்டைமானுக்கு தோல்வி உறுதி. அதை அவருக்கு அறிவுறுத்தணுங்கிறதுக்காக ஔவையாரை அவங்க கிட்ட தூதுவாக அனுப்புகிறாங்க. அதாவது அதியமான் கிட்டேருந்து ஔவையார் தொண்டைமான் கிட்ட தூது போகிறாங்க. அப்படி வர்ற ஔவையார்கிட்ட தொண்டைமான் வந்து தன்னுடைய படை வலிமையை ஒரு செருக்கோட ஒரு மமதையோட காட்டுறாங்க. இந்த படை வலிமையெல்லாம் பார்த்துட்டு போய் நீங்கள் அதியமான்கிட்ட சொல்லுங்கள், நான் எவ்வளோ பெரிய படை வச்சுருக்கேன்னு அதியமான் பயந்துருவார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தை என்ன, அதற்கப்புறம் என்ன நடந்தது அப்படிங்கிறத நாம் இந்த விளக்கத்தில் காணொலியில் பார்க்கலாம். அதியமானிடமிருந்து தூதராக வந்திருந்த ஔவையாரை தனது படை கொட்டிலுக்கு அழைத்துச் சென்றான் தொண்டைமான் இளந்திரையன். கம்பீரமான தோற்றத்தோடு விளங்கிய அந்த ஆயுதசாலை முழுவதும் பல பலவென இன்னும் புத்தம் புதிய ஆயுதங்கள் நிறைக்கப்பட்டு கிடந்தன. நீல நீளமான வேல்கள் ஒருபுறமும், கைப்பிடிகளோடு கூடிய வட்ட வடிவமான கேடயங்கள் ஒருபுறமும், ஒளி வீசும் வாள்கள் மலை போல குவியல் குவியலாக கிடந்தன. வில்கள் அழகாக நேர்த்தியாக வரிசையாக அடுக்கப்பட்டிருந்தன பல தூரங்களுக்கு. கூறிய அம்புகள் நிறைய வைக்கப்பட்டிருந்த அம்பரா துணிகள் கட்டி தொங்கவிடப்பட்டிருந்தன. யானை முகப்படாங்களும் குதிரை சேனங்களும் இரும்பு கவசங்களும் எங்கும் மிகுந்து நிறைந்திருந்தன. எங்கு பார்த்தாலும் அந்த மாளிகை முழுக்க போர்க்கருவிகளே நிறைந்து விளங்கியது. ஆயுதங்கள் எல்லாம் எண்ணெய் பூசப்பெற்று துருவேறாமல் பாதுகாக்கப்பட்டிருந்தன. அழகுக்காக ஆயுத குவியங்களின் மீதும் அடுக்குகளின் மீதும் மயில் தொகைகளால் அலங்கரித்திருந்தார்கள் தொண்டைமானின் படை வீரர்கள். சில ஆயுத வரிசைகளின் மேல் பூக்களால் தொடுக்கப்பட்ட மாலைகளையும் அணிவித்திருந்தார்கள். அதை பார்த்தால் எத்தகையவர்களுக்கும் பிரமிப்பூட்டக்கூடியதாக இருந்தது அந்த பெரிய ஆயுத சாலையின் காட்சி. வன்மை வாய்ந்த வீரர்கள் பலர் அந்த ஆயுத சாலையை சுற்றி காவல் புரிந்து வந்தார்கள். தொண்டைமானுடைய ஆயுத பலத்தை பெருமையை விளக்குவதற்கு அந்த ஆயுத சாலை ஒன்றே போதும். ஔவையார் இதை பார்க்க வேண்டும், பார்த்து பிரமிக்க வேண்டும் என்பதற்காகவே தொண்டைமான் ஔவையாரை அழைத்து வந்து ஒவ்வொரு பகுதியாக பெருமிதத்தோடும் கர்வத்தோடும் காட்டிக் கொண்டிருந்தான். ஔவையார் தன் நாட்டிலிருந்து திரும்பிச் சென்று அதியமானை கண்டு, அதியா, தொண்டைமானுடைய படைச்சாலையை சென்று பார்த்தேன். அதில் நிரம்பியுள்ள ஆயுதங்களின் எண்ணிக்கையை பார்க்கும் போது பயம் கொள்ள வேண்டியிருக்கிறது. உன்னை விட அவன் வலிமை பெரிதாக இருக்கும் போல தோன்றுகிறது என்று அவனிடம் சொல்லும்படியாக செய்துவிட வேண்டும் என்பதும் தொண்டைமானின் ஆசை. அப்படி ஔவையார் போய் கூறினால் அதியமான் உடனே பயந்து போய் படையெடுப்பையே நிறுத்திவிடுவான் என்று எண்ணிக்கொண்டான் அவன். ஔவையாரே, இந்த பெரிய மாளிகைதான் என் படைச்சாலை. பாருங்கள், இந்த மாளிகையே காணாதபடி ஆயுதங்களை நிரப்பி வைத்திருக்கிறேன் பாருங்கள். அப்படியா? ஓரிரு வார்த்தைகளாலேயே அவன் பேச்சுக்கு பதில் கூறி கொண்டு வந்தார். இன்னும் ஆயுதங்கள் கொள்ளர்களிடமிருந்து வந்து சேரவில்லை. இதுவரை செய்து முடித்திருக்கும் ஆயுதங்களாலேயே இந்த மாளிகை நிரம்பிவிடும் போலிருக்கிறது. ஓஹோ, இதோ இவைகள் எல்லாம் அம்புகள், இவைகள் எல்லாம் புதிதாக செய்த வேல்கள். இந்த மாதிரி அமைப்புள்ள வேல்களை இதுவரை எந்த அரசனும் செய்ததில்லை. என்னுடைய இந்த படைச்சாலையில் இருக்கும் இவ்வளவு ஆயுதங்கள் கூட தமிழ்நாட்டில் வேறு எந்த அரசனுடைய படைச்சாலையிலாவது இருக்க முடியுமா ஔவையாரே? ஆமாமாமாம், இவ்வளவு ஆயுதங்கள் வேறு யாரிடம் இருக்க முடியும்? உன்னிடம் அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் தான் இருக்கின்றன. அளவுக்கு அதிகமான ஆயுதங்கள் மட்டுமல்ல, என் படை பலமும் இப்போது அதிகமாகத்தான் இருக்கிறது. எந்த அரசனும் இப்போது சுலபமாக என் நாட்டின் மேல் படையெடுத்து வென்று விட முடியாது. ஓஹோ, அப்படியா? வில், வாள், வேல், கவசம் என்று எவ்வளவு அழகாகவும் வரிசையாகவும் ஆயுதங்களை அடுக்கி முறைப்படுத்தி வைத்திருக்கிறேன் பார்த்தீர்களா? ஆமாம் ஆமாம். அது சரி, உங்கள் அதியமானுடைய படைச்சாலை இந்த மாதிரி இருக்குமா? ஓரளவுக்காவது இதை ஒத்திருக்குமா? அதை பற்றி என்னிடம் ஒன்றுமே கூற மாட்டேன் என்கிறீர்களே. அதியமானை பற்றி நீ கேட்க வேண்டும் என்று விரும்புகிறாயா? கட்டாயம் விரும்புகிறேன் அம்மையாரே. அப்படியானால் சொல்கிறேன், தெரிந்து கொள். ஆனால் ஒன்று, நான் சொல்வதை கேட்டு நீ என் மேல் கோபித்துக் கொள்ள மாட்டாயே? சொல்லுங்கள், உங்கள் மீதும் எனக்கு கோபம் வருமா என்ன?
இங்கே உன்னுடைய ஆயுதங்கள் மயில் தொகையால் அலங்கரிக்கப்பெற்று மாலை சூடிக்கொண்டு எண்ணெய் பூசப்பட்டு விளங்குகின்றன. ஆயுதங்களின் காம்புகளும் நுனியும் செம்மை செய்யப்பெற்று விளங்குகின்றன. உன் படைச்சாலையை சுற்றி காவல் வேறு வைத்திருக்கிறாய். ஆனால் பாவம், இந்த ஆயுதங்கள் ஒரு முறையாவது போரில் பயன்பட்டதாக தெரியவே இல்லை. மினுமினுப்பு அழியாமல் அப்படியே புதிதாக அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றன. எங்கள் அதியமானுடைய ஆயுதங்களோ பகைவர்களோடு போர் செய்து அடிக்கடி கொல்லனின் உலைக்களத்திற்கு சென்று செப்பம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. காம்பும் நுனியும் முறிந்தும் சிதைந்தும் வீரம் வெளிப்பட பயன்பட்டு கொண்டிருக்கின்றன அவன் ஆயுதங்கள். செல்வம் இருந்தால் மற்றவர்களுக்கு உணவளித்து பிறகு தான் உண்ணுவதும், அதே செல்வம் இல்லையானால் தன்னுடைய உணவை பிறரோடு பகிர்ந்து உண்ணும் பண்பை உடையவன் எம்முடைய வேந்தன்? படைச்சாலையை எல்லாம் அழகாக அலங்கரிக்க தெரியாது அவனுக்கு. ஆனால் அந்த படைச்சாலையையும் படைக்கலங்களையும் எப்படி பயன்படுத்துவது, எப்படி எதிரி நாட்டை வெல்வது, எதிரியை ஓட்ட போட்ட விரட்டுவது என்பது அவனுக்கு நன்றாக தெரியும். தொண்டைமான் ஔவையாரை நிமிர்ந்து பார்க்க திராணியின்றி தலை குனிந்தான். இவ்வே பீழி அணிந்து மாலை சூட்டி கண் திரள் நோன்கால் திருத்தி நெய்யணிந்து கடியுடை வயநகர் அவ்வே அவ்வே பகைவர் குத்தி கோடு நுதி சிதைந்து குற்றுரை குற்றில மாதோ என்றும் உண்டாயிர் பதம் கொடுத்து இல்லாயின் உடன் உண்ணும் இல்லோர் ஓக்கல் தலைவன் அண்ணல் எங்கோமான் வைநுதி வேளே.